ஓ வெற்றி விநாயகரை போற்றி போற்றி போற்றி. இன்றைக்கு நம்ம அருள்மிகு அந்த காட்டுக்கணர் அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயம் அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயம் இன்றைக்கு நம்ம கோவில் இன்றைக்கு நம்ம குருஜி மற்றும் உலக இந்து திருக்கோவில் அமைப்பின் அனைவர் சார்பாகவும் உழவார பணிகளுக்காக இங்கு நாம வந்திருக்கிறோம். இன்றைக்கு உலக இந்து திருக்கோவில் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர் அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மன் அன்னதான பிரபு வாழ்நாள் சாதனையாளர் ஐயா டாக்டர் என் சி சீனிவாசன் ஜி அவர்கள் தலைமையில் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. தகவல் தொழில்நுட்ப பிரிவு செங்கல்பட்டு மாவட்டம் திருமதி லதா அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். குருஜியோட தலைமையில இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. இன்றைக்கு 355வது திருக்கோவில் இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் மதுரையில் அமைந்திருக்கு. இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் இம்மைனா என்னது மறுமைனா என்னதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இம்மைனா இந்த பிறவி மறுமைனா அடுத்த பிறவி. நாம இந்த பிறவியில செய்கிற புண்ணியம் அடுத்த பிறவியில நமக்கு ஒரு பலனை கொடுக்கும். ஆனா இந்த திருக்கோவிலுக்கு இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் மதுரைக்கு வரும்பொழுது இந்த பிறவிகளில் நம்ம என்னென்ன புண்ணியம் செய்கிறோமோ அத்தனை புண்ணியமும் இந்த பிறவியிலேயே நமக்கு பகவான் அருள் புரிகிறார். சுந்தரேஸ்வரர் ஈஸ்வரன் சிவபெருமான் என்பதுதான் இதற்கு முக்கியமான ஒரு பொருள் அர்த்தம். இந்த ஆலயம் மதுரையில் அமைந்துள்ளது. மதுரையில் வாழ்ந்தாலும் புண்ணியம், மதுரையில் பிறந்தாலும் புண்ணியம், மதுரையில் இறந்தாலும் புண்ணியம், மதுரையை நினைத்தாலே புண்ணியம், மதுரையில் வழிபாடு செய்தால் புண்ணியம், மதுரையில் நம்ம பற்றி யோசித்தாலே நமக்கு புண்ணியம் தான். மதுரைக்கு அத்தனை சிறப்புகள் உண்டு. இந்த மதுரையில தான் இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தோட சிறப்பான ஒரு பெருமை என்னன்னா தலைமை பொறுப்புகள், அதாவது தலைமை பதவி வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு தலைமை பதவி கிடைக்கும் இறைவனுடைய அருளால என்பது ஒரு உண்மை. மேலும் இந்த திருத்தலத்துக்கு ஐம்பூதங்களில் ஒன்றான திருத்தலம் நிறத்துக்கான ஒரு திருத்தலம் என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த திருத்தலத்தில் நாம ஒரு பொடி மண்ணு பகவானுடைய ஆசீர்வாதத்தில் இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்திலிருந்து ஒரு பொடி மண்ணை எடுத்து நாம அந்த மண்ணை கட்டடம் கட்டுவதற்கோ கட்டுமான பணிகளுக்கோ ஒரு பொடி மண்ணை எடுத்து மண்ணோட மண்ணாக கலந்து நாம அந்த கட்டடத்தை எழுப்பும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய கட்டடம் கட்டும் வேலைகள் எதுக்காக நம்ம கட்டுமான பணிகளை தொடங்கணுமோ அது சிறப்பாக அமையும் என்பது இந்த தலத்துடைய ஒரு வரலாறு. இந்த தலத்துக்கு நிறைய பெருமைகள் உண்டு. இந்த தலத்துல காசி விஸ்வநாதர் வெள்ளை நிறத்தில் காட்சி கொடுக்கிறார். அருள்மிகு காசி விஸ்வநாதரை போற்றி போற்றி போற்றி. அருள்மிகு விசாலாட்சி அம்மன் அவர்களும் இத்தலத்தில் காட்சி கொடுக்கிறார். மேலும் இந்த திருத்தலத்துல ராமபிரான் மணல்ல ராமேஸ்வரத்துல லிங்கம் செய்தாரா? எதுக்கு செய்தாரு? ராவணனை அழித்ததற்காக அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு. அந்த தோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக ராமபிரான் லிங்கம் செய்தார். மணலாலேயே லிங்கம் செய்தார். அந்த மணலாலான லிங்கம் போன்றே அதே லிங்க அமைப்பு இந்த திருத்தலத்திலும் அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த திருத்தலத்துல நாம ஒரு விசேஷ நோயை குணப்படுத்தும் ஜுரதேவர் மற்றும் ஜுரசக்தி அம்மனும் அப்பனும் காட்சி கொடுக்கிறார். அருள்மிகு ஜுரதேவரை போற்றி போற்றி போற்றி. அருள்மிகு ஜுரசக்தி தாயை போற்றி போற்றி போற்றி. இந்த திருத்தலத்துல யாருக்கு உடம்பு முடியலனாலும் ஜுரமா இருந்தாலும் கொஞ்சம் மிளகு ரசத்தை வச்சு சாதத்தை நெய் கலந்து பகவானுக்கு நைவேத்தியமா சமர்ப்பிக்கும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய உடல் நலம் பிணிகள் ஜுரம் போன்ற அனைத்து உடல்நல கோளாறுகளும் சரியாகும் என்பது மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. மேலும் இந்த தலத்தில் இறைவனும் இறைவியும் மதுரை நாயகி மதுரை நாயகன் என்ற சிறப்பு பெயரோடு கோலம் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த திருத்தலத்துக்கு வருபவர்களுக்கு இறைவன் அதாவது சிவலிங்கம் பின்புறத்த தரிசிக்கும் ஒரு பெரிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கிறது. பெரிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கிறது என்னன்னா இந்த திருத்தலத்துக்கு இறைவனும் இறைவியும் சிவபெருமானும் சக்தியும் மேற்கு நோக்கி பூஜை செய்கிறார்கள் சிவலிங்கத்துக்கு. அப்படி மேற்கு நோக்கி பூஜை செய்யும் பொழுது நாம பின்புறத்தில் இருக்கும் லிங்கத்தை தரிசிக்க முடிகிறது. இப்போ நம்ம அடுத்து தல வரலாறுக்கு இன்றைக்கு நாம
மாதங்களும் மீனாட்சி அம்மை 4 மாதங்களும் ஆட்சி செய்வதாக இங்க ஐதீக தகவல். இந்த மன்னர் அதாவது சுந்தரேஸ்வரர் பொறுப்பை ஏற்கும் பொழுது சிவலிங்கத்தை பூஜை செய்வது என்பது ஒரு மரபு. இந்த சிவலிங்கத்தை பூஜை செய்யும் பொழுது சிவபெருமானை சிவலிங்கத்தை பூஜை செய்கிறார். எப்படின்னா சிவபெருமான் தன்னுடைய ஆத்ம லிங்கத்தை ஆத்மாவை லிங்கமாக பிரதிஷ்டை செய்து லிங்கம் சிவபெருமானுக்கு அருள் செய்கிறது. அதனால சிவபெருமானை லிங்கம் அருள் செய்வதால் இம்மையிலும் நன்மை தருவார் ஈஸ்வரன் என்ற ஒரு பெயரோடு இங்கு வீச்சிருக்கிறார். பூலோக கைலாயம் என்றும் இந்த திருத்தலம் வழங்கப்படுகிறது. பூலோக கைலாயம் என்றும் இந்த தலம் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த திருத்தலத்துல ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா 10 இலைகள் கொண்ட வில்வ மரம். ஒவ்வொரு கிளைகளிலும் 10 இலைகள் இருக்கின்றது ஒரு உண்மை. மேலும் பல சிறப்புகளோடு கூடிய இந்த திருத்தலத்துக்கு அனைவரும் வர வேண்டும், புண்ணியம் பெற வேண்டும் என்பது உலக இந்த திருக்கோவில் அமைப்பின் சார்பாக 355வது பதிவு பதிவிடப்படுகிறது. இன்றைய திருக்கோவில் பதிவு உலக இந்து திருக்கோவில் அமைப்பின் கீழ் அனைத்து விதமான உழவாரப் பணிகள், கோவில் திருப்பணிகள், ஏழை எளிய மாணவர்களுக்கு, தாய் தகப்பன் இல்லாத மாணவர்களுக்கு படிப்பு உதவி பணிகள், மேலும் அனைவருக்கும் சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்ந்தப்பட்ட மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சிகள் செய்து கொடுப்பது என்ற, ஊனமுற்றோர், முதியோர், மனநலம் குன்றியோர் அனைவருக்கும் உதவிகள் செய்வது என்று பல சமுதாய பணிகளோடு ஆன்மீக பணியையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட உழவார பணிகள் நம்ம காட்டுக்கணும். உழவார பணிகள் பார்த்தோம்னா நம்மளுடைய அமைப்புல இருந்து ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட நாங்கள் வந்திருக்கோம். அந்த 10 பேரோடு இணைந்து தான் இன்றைக்கு நம்ம உழவார பணிகளை செய்ய போகிறோம். ஐயாவுடைய நம்பர் 7010551975638015589 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்வதன் மூலம் மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்களை நம்ம சேகரிக்க முடியும். நம்மளுடைய வெப்சைட் www.worldhindu.com என்ற வலைதளத்தின் மூலம் சென்று பார்ப்பதன் மூலம் நிறைய ஆன்மீக தகவல்களை நம்ம தரிசிக்க முடியும். ஓம் நமசிவாய, ஓம் வெற்றி விநாயகரை போற்றி போற்றி போற்றி.